பானையில் பாலுக்கு பதிலாக பானை முழுவதும் தானியம். இது கடவுள் கம்சனுக்கு சேர வேண்டியது. சேனாதிபதி அவர்களே, சேனாதிபதி அவர்களே, இந்த குழந்தைகள் பால் வெண்ணெயை மறைத்து வைத்திருந்தார்கள். என்ன தைரியம் உங்களுக்கு? உங்களுக்கு ஒன்று மறந்து விட்டதா? இங்கிருக்கும் தானியம் பால் வெண்ணெய் அனைத்தும் மகாராஜா கம்சனுக்கு சேர வேண்டியது. ஏனென்றால் பால் வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் உயிர் வாழ அனுமதி கொடுத்திருக்கிறார். மறந்து விட்டதா? உங்களுக்கு எத்தனை முறை கூறுவது? தந்து விடுகிறோம், தந்து விடுகிறோம். இதில் என் தாய் தந்தையருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நாங்கள் தான் வெண்ணெய் சாப்பிடுவதற்காக இப்படி செய்தோம். எங்களை மன்னித்து விடுங்கள். விடியுங்கள். வெண்ணெய் திருடிய அனைவரையும் இவர்களுக்கு நாம் கொடுக்கும் தண்டனையில் இவர்கள் வெண்ணை திருட வேண்டும் என்கின்ற எண்ணம் இனி வரவே கூடாது. யாராவது யசோதாவையும் நந்தரையும் கூப்பிடுங்கள். இல்லை என்றால் இவன் குழந்தைகளை கொன்றே விடுவான். தாக்குங்கள் அனைவரையும். நிறுத்துங்கள். உங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லையே, நலம் தானே? குழந்தைகளை ஏன் அடிக்கிறாய்? ஏன் அடிக்கிறேனா? சொல்லட்டுமா? குழந்தைகள் மீது இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்துகிறீர்களா? வேண்டாம், பின்னே செல்லுங்கள். இங்கே பாருங்கள் யசோதா ராணி, கம்ச மகாராஜா தண்டனை விவகாரங்களில் இடையூறு செய்யாதீர்கள். உங்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும். யசோதா இங்கு இருக்கும் வரை இந்த குழந்தைகளை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத ஒருவர் மற்றவர் குழந்தைகள் மீது இவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்ள காரணம் என்ன? தாய்மை தனது, பிறரது என்று பேதம் பார்க்காது. எனக்கென்று ஒரு குழந்தை இல்லாமல் போனால் என்ன? நான் கோகுலத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் தாய் தான். நீ கூறுவதை பார்த்தால் உன் வளர்ப்பு தான் இந்த குழந்தைகளை கெடுத்து வைத்திருக்கிறது. தண்டனை கொடுக்க வேண்டியது இவர்களுக்கு அல்ல, உனக்கு. மன்னித்தருள வேண்டுகிறேன். என் மனைவி, இக்குழந்தைகள் மற்றும் இங்கிருக்கும் கிராம மக்களின் சார்பாக மன்னித்தருள வேண்டுகிறேன். நந்தரே, இனி இதுபோல் தவறு எப்பொழுதும் நடக்காது. இவர்களின் சார்பாக நான் தங்களுக்கு வாக்களிக்கிறேன். என்ன நந்தரே, இன்னும் எத்தனை காலத்திற்குத்தான் இந்த கோகுலவாசிகள் திருடுவதை உங்களால் மறைக்க முடியும்? புரிய வையுங்கள். இவர்களுக்கு கவனமாக கேளுங்கள். இனி யாராவது ஒரு துளி பாலையோ அல்லது ஒரு துளி தயிரை திருடினால் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. எண்ணெய் ஆட்டும் செக்கில் உங்களை போட்டு நசுக்கி புழிந்து விடுவேன். பாருங்கள். நந்தரின் துணைவியாரே, மற்ற குழந்தைகளுக்காக உங்கள் மனதில் கசியும் தாய்மை பார்க்க நன்றாக இல்லை. வாருங்கள், போகலாம். நந்தரே, எப்போது பால் வெண்ணியை திருடுவதை இவர்கள் நிறுத்துவார்கள்? எப்பொழுது இந்த குழந்தைகளின் ரத்தம் இந்த மண்ணில் விழாமல் இருக்கும் என்று கூறுங்கள். இதற்கான முடிவு எப்பொழுது வரும்? அந்த கம்சன் எப்பொழுது அழிவான்?